மனம் அகத்தை பொறுத்தளவில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் இதெல்லாம் வரும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும் போதும் ங்கிறத நம்ம வந்து என்ன சவுண்டு என்ன கொஞ்சம் என்ன வேணுமோ மனசுக்கு எந்த வேலையுமே இல்லை. கடைசியில் கேட்குதா உங்களுக்கு? சரி, புறத்தில் நம்ம எத்தனையோ செயல்களில் இருக்கிறோம், அந்த செயல்களை பொறுத்தளவில் நமக்கு வேலை இருக்குது. ஒரு இடத்துல நமக்கு வேலை இருக்குது, ஒரு இடத்துல வேலை இல்லை. இந்த இப்படி ரெண்டு பகுதியாக நாம் வந்து பிரித்து பார்க்கும் பொழுது நம்ம இந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து சும்மா மனசை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இருக்க முடியாது, நம்ம நிறைய செயல்களோடு இருக்கிறோம். அப்போ அந்த செயல்களெல்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன மாதிரி அந்த செயலை எடுத்து செய்கிறதுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அகத்தையும் புறத்தையும் இது எப்படி செயல்படுது அது எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே கொஞ்சம் வேறு பரிமாணத்துக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம வந்து சுவாசத்தை இழுக்கிறோம், எல்லோரும் வந்து ஒரு 10 வினாடி மூச்சை அப்படியே உள்ளே இழுங்க, 10 வினாடி மூச்சை வெளியே விடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 வினாடி நீங்கள் வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, அப்புறம் 10 வினாடி வெளியே விடுறீங்க, ஒரு கணக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எனும் அந்த கணக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் எப்படி வேணாலும் சுவாசம் பண்ணுங்கள். இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு 10 வினாடி வந்து ஒரு 10 முறை வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, 10 வினாடி உள்ளே இழுத்து 10 வினாடி வெளியே விடுறது, இப்படி ஒரு 10 முறை செய்யுங்க. 10 முறைக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாங்கும் பொழுது அப்பமும் அங்கே சுவாசம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு 10 வினாடி நம்ம ஒரு 10 முறை மட்டும் என்னென்னு சொன்னால் உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளியே இழுக்கிறதுக்கும் ஒரு அளவு போட்டு ஒரு கணக்கு போட்டு இப்படி தான் செய்யணுங்கிற மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த யோகா ப்ராசஸ் எல்லாமே நம்ம மனசை இந்த மாதிரி நீ இப்படி செயல்படணும் இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுக்குள்ளே வச்சு செயல்படுறதுக்கு பேர் தான் யோகா ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு அலுவல்கள் செய்யணும், ஒரு வேலை செய்யணுன்னாலும் கூட மனசு வந்து எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி சில ஒழுங்குமுறை இருக்குது, அந்த ஒழுங்குமுறைப்படி செய்யணும். அந்த மனசு வந்து அதுவாக செயல்படுறதுக்கு அங்கே ஒழுங்குமுறையே தேவையில்லை, எப்படி வேணாலும் செயல்பட்டுட்டு போகலாம்னு சொல்லி அதை ஃப்ரீயாக விட்டுறோம். அப்போ அந்த ஃப்ரீயாக விடுறதுங்கிறது இப்படி எப்படி சுவாசத்தை நம்ம ஃப்ரீயாக விடுறோமோ அதே மாதிரி மனசையும் ஃப்ரீயாக விடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். அது அந்த லிபரேஷனில் செயல்படக்கூடிய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் செயல்படுது. ஒரு சராசரி மனிதனுடைய பரிமாணத்திலிருந்து அந்த பரிமாணம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கு. அது நமக்கே வந்து அது தெரியும், அது அந்த மனசு வந்து சுதந்திரமாக செயல்படுதா இல்லை நாம் அதை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறோமாங்கிறது நமக்கே தெரியும். அப்போ நம்ம அதை வந்து அடக்கியாளர் வேலையை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் அது சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு அது மாறிவிடாது. அப்படி சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மைக்கு அது மாறும் பொழுது அதை தான் நம்ம லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனில் செஞ்சோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம செயல்களுடைய பரிமாணம் அதனுடைய குவாலிட்டி எல்லாமே வித்தியாசப்படுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கலையை அவங்கள அறியாமலே கண்டிப்பாக புத்தரர் இதை நம்ம பார்த்தோம், என்னெல்லாமோ முயற்சி பண்ணி அவர் இதை அடையலை. கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொல்லி மனசு அதுவாக இயங்குறதை கண்டுபிடிச்சிக்கிட்டார். மனசு அதுவாக இயங்குறத கண்டுபிடிச்சி அதுக்கு நிர்வாண நிலைன்னு ஒரு பேர் தான் வச்சார் ஒழிய அவர் அந்த நிலையை அவர் கிரியேட் பண்ணலை, அது இயற்கையாகவே வந்துட்டு. இப்போ இந்த மாதிரி அந்த எல்லா ஞானி இப்போ நம்ம புத்தர் வந்து உதாரணத்துக்கு சொன்னோம், எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை கண்டுபிடிச்சிக்கிட்றாங்க. இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று பேசுவோம். அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் அவருடைய சின்ன வயசுலேயே அவரை சுற்றி நல்லா ஒளி வட்டம் அவருக்கு நிறையா இருந்திருக்கு, ஒரு 6 ஆறுன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் இவரை பார்த்துருக்குறாங்க, இவருடைய ஒளி வட்டம் நல்லாயிருக்கு, இவர் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு
ஒரு நல்ல ஒரு ஒரு ஞானி மாதிரி வருவார், உலக போதகராக வருவாருங்கிற மாதிரி எடுத்து அவரை தியோசாஃபிக்கல் சொசைட்டிலேருந்து அவரை அடாப்ட் பண்ணி எடுத்து அவரை ஸ்பெஷலாக வளர்க்குறாங்க. அப்போ அவருக்கு தியோசாஃபிக்கல் சொசைட்டிலேருந்து ஏதோ கிரியா யோகா அப்படி இப்படின்னலாம் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவரும் நிறையா பயிற்சிகள்லாம் பண்ணுறாரு. சமாதி நிலை அனுபவங்கள், டிரான்ஸ்டெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாமே ஏற்படுது. இன்னும் சவுண்ட் எடுக்கலையா? அந்த ஞானத்தை தான் தேடிட்டு இருக்கார். சமாதி நிலை அடைஞ்சிட்டார், நல்ல டிரான்ஸ்டெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது, பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்படுது, என்னெல்லாமே ஏற்படுது. ஆனால் அந்த ஒரு ஞான நிலை அடையலை, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அந்த டைமில் அவர் அவர் கூட இருந்த அவருடைய சகோதரர் வந்து சுகவனம் ஆயிடுறார். அப்போ அவருக்கு இவர் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. இங்கிலாண்டில் இருந்து அவங்க இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. டம்ளர் எதுவும் கொண்டு வந்தீங்களா? டம்ளர். அந்த அப்போ எல்லாருமே வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் ஜெயகிருஷ்ணமூர்த்தியால் வர முடியலை. அப்போ அவரே என்னால் வர முடியாது, நான் என்னுடைய என்னை பிரதரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ சொன்ன உடனே. அப்போ அவங்க வந்து அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் வந்து சில ஆர்வடங்கள்லாம் பார்க்குற மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி சில டெய்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆர்வடம் கேட்குறது, குறி கேட்குறதுங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்படி ஜெயகிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமா, அவருடைய பிரதருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லையா என்னங்கிற மாதிரி கேட்டு ஒரு ஒரு ஆர்வடம் கேட்குறாங்க. அப்போ அந்த டெய்ட்டியுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து பிற்காலத்தில் உலகத்துக்கே போதகராக வருவார், அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே அவருடைய பிரதர் தான் இருப்பார், அதனால் அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் குணமாயிடுவாருன்னு சொல்லி அந்த தேவதை வந்து அவர் அருள் வாக்கு கொடுக்குது. இப்போ இவங்க அதை நம்பி இவங்க எல்லோரும் அவருடைய கப்பலில் புறப்படுறாங்க. கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்ன்னு சொல்லி வருது. இப்போ டெலகிராமை நம்புறதா அல்லது அந்த அருள்வாக்க நம்புறதான்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் தோணலை. என்ன பண்ணணும்னுட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ரெண்டாவது டெலகிராமை வந்துடுது, அவருடைய பிரதர் இறந்து போயிட்டாருன்னு வந்துடுது. அப்போ இவர் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணிடுறாருன்னா, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறார், ஒரு ரூமை பூட்டிகிட்டு அப்படியே உட்காந்துடுறார். இப்போ அவர் நிறைய சமாதி நிலைகள்லாம் பழகிருக்கிறார். சமாதி நிலையை வந்து சமாதிக்குள்ளே போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் உலகத்தை மறந்து அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். அவர் அப்படி சமாதி நிலைக்குள்ளெல்லாம் போகலை, அந்த மன வருத்தத்தோடு அப்படியே உட்காந்துருக்கிறார். அவருடைய மன வருத்தத்தை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது என்ன ஆயிருன்னு சொன்னால், இதே நிலை தான், மனசே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். ஏன்னா நம்ம மனசை வந்து மனசை எடுத்து போராடும் பொழுது தான் பிரச்சனையே. மனசை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அது பாட்டுக்கு போயிடும், பிரச்சனை எல்லாம் தானாகவே போயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு பொண்ணு திருப்பூர்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சது. என் நம்பர் எப்படியோ கிடச்சிருக்கு அதுக்கு. ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், ஏதாவது வழி சொல்லுங்கள் சொல்லி கேட்டது. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு காதல் பிரச்சனை. ஒரு பையனும் இந்த பொண்ணும் பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பையன் வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என்னை துரோகம் பண்ணி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ அதை நினச்சி எனக்கு வந்து மனவேதனையாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், படுத்தா தூக்கம் வரல, சாப்பிட முடியல, ஒரு மாதிரி ஒரு உடலெல்லாம் அனலாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையிலேருந்து மனவேதனையிலேருந்து என்னை விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஏம்மா இது வந்து உனக்கு
சட்டப்பூர்வமாக எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. சட்டப்பூர்வமாக நீ வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு உண்டு, அவன் மேலே நடவடிக்கை எடுத்து உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ இது வந்து என்ன இருக்கோ, மேரேஜ் பண்ணாதனால நீ வேறு ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய நிலையில் யார் இருந்தாலும் அவங்களுடைய மனசு இப்படி தான் செயல்படும். மகிழ்ச்சியெல்லாம் இருக்க முடியாது, இப்போ துக்கம் வரத்தான் செய்யும். நீ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறத தவிர வழியே இல்லை நீ சொல்லி அதுக்கிட்ட சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து வருத்தம்னு சொல்லி நம்மகிட்ட ஆறுதலுக்காக வராங்க, நம்ம அவங்களுக்கு உன்னுடைய வருத்தம் நியாயமானதுதான்ட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுறோம். இப்போ இது ஆறுதல் ஆகுமா? ஏன்னா அன்னைக்கு அந்த இதுக்கு அப்படி தான் சொல்ல வேண்டிய வந்தது. அதுவும் சரி, வேறு வழி இல்லை, சரி இவங்ககிட்ட போனால் இப்படி தான் சொல்லுவாங்க போலான்னிட்டு அது முடிச்சிட்டது. சரி, மறுநாள் பள்ளியுடைய அந்த பொண்ணுகிட்ட இருந்து பள்ளியுடைய ஒரு ஃபோன் வந்தது. சரி, அண்ணா நேற்று கொடுத்த கவுன்சிலிங் காணாது போல, இன்னும் ஏதோ ஆறுதல் கேட்குது போல நீ சொல்லி என்னம்மா நீ சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், ஐயா இன்றைக்கி காலையில் எழும்புனதுலேருந்து எனக்கு ஒரே பரவச நிலையாக இருக்குது, ஒரே ஆனந்தமாக இருக்குது, அது ஏன்னே தெரில. நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா தான் இருக்கேன், ஆனால் அது ஒரே ஆனந்தமாக இருக்குது. உண்மையிலே பார்த்தா அவங்களுடைய பிரச்சனை ஒன்றும் தீரலை, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, ஆனால் மனசு மாறிப்போச்சு. ஏன்னு சொல்லி சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லை, அந்த மனசு வந்து ஃப்ரீயாக விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால் மனசை சரி பண்ணுறேன், வருத்தத்துலேருந்து விடுபட வைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி இதே ஒன்று நம்ம அதில் வேலையை நம்ம இது பண்ணிட்டோன்னு சொன்னால் மனசு வந்து அதுவாக இயங்கிறது நின்று போயிடுது. அப்போ நாம் இயக்கிற வேலையை நிப்பாட்டிட்டோன்னு சொன்னால் அந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அதனுடைய பிரச்சனைகள் எல்லாமே அங்கே அதிலிருந்து அப்படியே அப்புறப்படுத்தி போயிடுது. அந்த எங்கேயும் எதுவுமே தேங்கி நிற்கிறது இல்லை. அப்போ அது வேற ஒரு பரிமாணத்தை எடுத்துருது. இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு நீங்கள் பார்த்துட்டிங்கனே இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஞானிகள் இருப்பாங்க. அவங்க எப்படி ஞானம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்னெல்லாமோ பயிற்சி சொல்லியிருப்பாங்க, அவங்களும் நிறையா அவருக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஞானம் அடைஞ்சிங்கன்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படியோ திடீர்னு ஒரு ஞானம் வந்துட்டும்பாங்க. உண்மையிலே இப்படி தான் எல்லாருக்குமே ஞானம் வந்திருக்கு. அவங்க பயிற்சினாலும் முயற்சினாலும் யாருமே இதுவரைக்கும் ஞானம் அடைஞ்சதே கிடையாது. அவங்கள அறியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள அறியாமலே அந்த ஞானத்துக்கு போயிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த மனசை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அங்கே கீழே போட்டுட்டான்னு சொன்னால் ஞானம் நல்லதான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஞானம்னா என்ன? அது மனசில் சம்மந்தப்பட்டதுன்னா அது மனசினுடைய இயக்கம் எப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இப்போ நாம் வாசலில் நிற்கிறோம், ஒரு பெரிய மரம் மரத்தை பார்க்குறோம், நமக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம மரத்தை பார்த்துட்டு இன்னும் நம்ம கண்ணை வேறு பக்கத்தில் திருப்புகிறோம், ஒரு மாடு ஒன்று நடந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கண்ணில் எது தெரியும்? மரம் மறைஞ்சு போயிடும், அந்த மாடு தான் தெரியும். இப்போ நம்ம கண்ணை எங்கே இன்னொரு பக்கத்தில் திருப்பணும்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு நாய் ஓடிக்கிட்டுருந்தா நாய் தான் கண்ணில் தெரியும். இப்போ இதே மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அவர் பேசுகிறது நம்ம காதில் கேட்குது, அவர் பேசுனது நிப்பாட்டிட்டான்னு சொன்னால் காதலையும் சப்தம் நின்று போயிடும். இப்போ இதே மாதிரி தான் நம்மளோட அஞ்சு புலன்களுமே எதையாவது ஒரு இதை கிரகிச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக எதையாவது கிரகிச்சிக்கிட்டு இருக்கு. அது எதையுமே பிடிச்சு வைக்கிறதில்ல. ஒரு கணத்து நேரத்தில் கிரகிக்குது, அடுத்த கணத்தில் அதிலிருந்து விடுபட்டுருது. இப்போ இந்த அஞ்சு புலன் மாதிரி ஆறாவது ஒரு புலன் தான் நம்முடைய மனசுங்கிறது. இந்த மனசுலையுமே எத்தனை விதமான எமோஷன்ஸ், எத்தனை விதமான ரெக்கார்டிங்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஏற்படுது. ஆனால் என்னன்னு சொன்னால் அதை ரீட்டைன் பண்ண பார்க்குது. மற்ற புலன்களுள்ள ஒரு வித்தியாசமான பரிமாணம் நம்ம மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால் அப்படியே பிடிச்சு வச்சுக்கிடுது. அந்த பிடிச்சு வைக்கிறது தான் பிரச்சனை. இந்த பிடிச்சு வைக்கிறதுக்கு பிறகு தான் பந்தம்னு சொல்கிறது.
அந்த பந்தத்திலேருந்து விடுபடுறது தான் முக்தி மோட்சங்கிறது, விடுதலைங்கிறது எல்லாமே அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மனசை நீங்கள் அதுவாக, எல்லா புலன்களும் எப்படி அதுவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோ அதே மாதிரி மனசும் அதுவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசு வந்து ஒரு சரியான நிலையில், இயற்கையான நிலையில் செயல்படுதுன்னு அர்த்தம். அதை இயற்கையான நிலையில் செயல்படுறதுக்கு படுத்த வைக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே தேவையில்லை. அதை செயற்கையை ஏதாவது செயல்படுத்தணும்னா தான் நமக்கு ஏதாவது முயற்சி பயிற்சிகள்லாம் தேவை. அது இயற்கையாக செயல்படுறதுக்கு நமக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை, அதை அப்படியே விட்டுட்டா போதும். அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக செயல்படும். இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம அதை அப்படியே விட்டுறது தான், புறத்தை பொறுத்த அளவில் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மூச்சு பயிற்சியை சொன்னோம், நீங்கள் இப்படி விட்டுருங்க, இப்போ அது ஓக்கில் விடுங்கன்னுட்டு சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னால் அது அதுவாகவே சுவாசம் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம ரெகுலேஷன் இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அதுவாகவே செயல்பட்டுருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஏதோ காற்று அடித்து ஒரு தூசி வந்து நம்ம சட்டையில் ஒட்டிக்கிட்டு, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வாயை வச்சு ஊதி விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த தூசி பறந்து போயிடும். இப்போ இந்த வாயை வச்சு நீங்கள் ஊதுனீங்கிறது வந்து உங்கள் சுவாசத்தை நீங்கள் ரெகுலேட் பண்ணுறீங்க, ரெகுலேட் பண்ணி அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸிபிளாக ஊதுறீங்க. இது உங்கள் சுவாசத்தினுடைய வேலை தான். இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம சுவாசத்தை பயன்படுத்திக்கிடுறோம். இதே மாதிரி தான் என்னன்னா நம்ம மனசையுமே நம்ம செய்கிற வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மனசை இது பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து தூசி ஊதணுங்கிறதுக்காக நம்ம வந்து சுவாசத்தை எப்போவுமே அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோடு வச்சுக்கிடணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்ல. அது தேவைப்படும் போது அந்த ஸ்ட்ரென்த் அது பாட்டுக்கு வந்துடும். அந்த ஊத வேண்டிய நேரத்தில் அது பாட்டுக்கு ஊதிட்டா போயிடும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸிபிளாக விட்டான்னு சொன்னால் அதுக்காக எப்போவுமே ஒன்று ஃபோர்ஸை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் அதை சுதந்திரமாக விட்டுட்டா போதும். தேவைப்பட்டானா மனசை பயன்படுத்திக்கலாம். இப்போ மனசளவு பொறுத்த அளவில் மனசில் இப்படி தான் செயல்படணும் இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதே கிடையாது. ஆனால் செயல்களில் வந்து நல்லது கெட்டது சரியானது தவறானது எல்லாமே உண்டு. எல்லா செயலையும் சரியான செயல்னு சொல்லிட முடியாது, எல்லா செயலையுமே நல்ல செயல்னு சொல்லிட முடியாது. நல்ல செயல் இருக்குது, தவறான செயல் இருக்குது, தவறான செயல், நல்ல செயல், மோசமான செயல்ன்ட்டு எத்தனையோ விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அப்போ நல்லதையும் சரியானதையும் செய்யணும், மோசமானதையும் தவறானதையும் அவாய்ட் பண்ணிடணும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற வேலை இருக்குது. ஆனால் மனசை பொறுத்தளவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குன்னிட்டு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னென்னு சொன்னால் நம்மளை அறியாமலே அப்படி சில ஒரு காலங்காலமான பழக்கத்தில் மனசை மன அனுபவங்களையுமே சிலது செலக்ட் பண்ண பழகிட்டோம். அதுதான் நமக்கு பந்தங்கிறதே அவ்வளோதான். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா, அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி டிசைப்பிளாக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதியா, அந்த அனுபவம் எனக்கு ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நான் ஒன்றுமே பண்ணி எந்த முயற்சியும் பண்ணலை, ஏன்னா அவங்க எந்த முயற்சியுமே பண்ணலை. இயற்கையிலே அவங்களுக்கு சில அனுபவங்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அவங்களுக்குன்னு சில சீடர்கள்லாம் கூட இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, இப்படி ஒரு அனுபவம் நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதியா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது ஒன்றும் சாதாரண அனுபவம் இல்லாமல் உயர்ந்த அனுபவம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது எல்லாருக்கும் இப்படி ஏற்படாது. நீங்கள் பிறவிலேயே ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு கிஃப்டட் பர்சனாக இருந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து எந்த பயிற்சி முயற்சியுமே பண்ணாமல் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து அனுபவம் கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு அனுபவம் வந்து வேறு ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அவங்க ஏதாவது யோக சாதனைகள் பண்ணணும், தியானங்கள் ஏதாவங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணுனா தான் இப்படி கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு இது கிடைச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் பெர்த்லேயே ஒரு கிஃப்டட் பர்சன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்படி உயர்ந்த அனுபவம் வந்திருக்குன்னு சொல்லி எதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிறாதுங்க, அதான் பிரச்சனையாயிரும். எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி அது வரணும் போகணும.
இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கடவுள் மாதிரி இருக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. இப்போ இந்த அனுபவத்துக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயோ வெறுப்போ கோபமோ பொறாமையோ வேற இல்லாத அருவறுப்பான உணர்ச்சிகளோ ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு இதுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுமா. மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் எல்லாமே ஒன்று தான், இதில் உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது. அது எது வேணாலும் வரட்டும், வந்துட்டு போயிடணும் அவ்வளோதான். எதுவுமா தங்கியிருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி சில அனுபவங்கள் வந்து அது லாக் ஆகி நிறையா உடல்லையும் சில உபாதைகள்லாம் ஏற்பட்டு, அதனால் இப்போ உங்களுக்கு உபாதைகள் உடல் உபாதைகளுக்கே இந்த மாதிரி சில அனுபவங்களை நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் காரணம். நீங்கள் எந்த அனுபவமும் தங்க விடாதுங்க, வரந்தால் வரட்டும் வந்துட்டு போயிடட்டும், தங்குனா பிரச்சனை போயிட்டுனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் மன அனுபவங்களை பொறுத்தளவில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இயற்கையானதுன்னு எடுத்துக்கிட்டோம். வருது, அந்த சூழ்நிலைக்கு வருது. இப்போ அந்த பொண்ணு, நம்ம பொண்ணுடைய உதாரணம்னு சொன்னேன், ஒரு வருத்தம் வருது, அது இயற்கையானது. அந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அப்படி தான் வரும், வராமல் இருந்தால் தான் தப்பு. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் புறத்தில் நம்ம செயல்பட வேண்டிய வேலையை செய்யணும், அகத்தை பொறுத்த அளவில் அது எப்படி செயல்பட்டாலும் ஓகே கொடுத்துட வேண்டியது. ஓகே கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதுவே சரியாயிடும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில் அந்த 30 மாணவர்களுக்கும் தேர்வு வைக்கிறீங்க. அந்த தேர்வு அந்த ஆன்சர் பேப்பருக்கு நீங்கள் தான் வேல்யூ பண்ணுறீங்க. அதில் வந்து ஒரு 20 பேருக்கு பாஸ் மார்க் கொடுக்குறீங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க. இவன் பாஸ் பண்ணவங்கெல்லாம் எங்கே போவாங்க, ஃபெயில் ஆனவங்கெல்லாம் எங்கே போவாங்க? பாஸ் பண்ணவங்கெல்லாம் அடுத்த கிளாஸ்க்கு போயிடுவாங்க, ஃபெயில் ஆனவங்கெல்லாம் உங்கள் கூட உட்காந்துக்கிடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நம்ம மன உணர்ச்சிகள் என்ன உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே இயற்கையானது தான்ட்டு நீங்கள் ஒரு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி. நீங்கள் எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட்டு போயிடும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இது சரியில்லைன்னுட்டு நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட உட்காந்து. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் இந்த மன அனுபவங்களை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கையானதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடும். முடிச்சிட்டோன்னு சொன்னால் அதுதான் மனசுதந்திரங்கிறது, அவ்வளோதான். அது வந்து மனசு வந்து அதுவாகவே சுதந்திரமாக செயல்படும். அப்போ அதுவாக செயல்படும் பொழுது அது வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ் ரிவர், ஒரு லிவிங் ரிவராகவே மாறிடும். இப்போ மனசில் வந்து தேக்க நிலையே இல்லாதபடி ஒரு லிவிங் ரிவராகவே அது போயிட்டுருக்கும். இந்த நிலையில் நமக்கு அங்கே வந்து அகத்தை பொறுத்தல நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினச்சான்னு சொன்னால் அது புறத்துக்காக, புற வேலைகள் வந்து தானாலாம் நடக்காது. இப்போ அகத்தில் தானாக நடக்கும், ஏன்னா எல்லாமே வந்து ஒரு வினாடி நேரத்தில் தோன்றி மறைகிறது தான். தோன்றி மறைகிறதுக்கு நம்ம ஒன்றுமே, அது தோன்றது அதுவாக வந்திருக்கு, நாம் கொண்டாடலை, அதுவாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி இது எப்படி தோன்றிச்சோ அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனால் புறச்செயல்கள்ங்கிறது அப்படி இல்லை. புறச்செயல்கள்ங்கிறது நம்முடைய பங்களிப்பு இருக்குது அதில். அப்போ நாம் வந்து அதில் அட்டன் பண்ணி நம்ம கடமையை, நம்ம செய்ய வேண்டிய பகுதியை நம்ம செஞ்சால் தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ புறத்தை பொறுத்தளவு நமக்கு வேலை இருக்குது, அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலையே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சவங்க நீங்கள் கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு நேரடியாக கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க பேப்பரில் கூட எழுதி கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ண. புறம்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்போ உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையை கூட சொல்லி அல்லது உங்கள் நண்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்கு, இதில் அகம்னா என்ன, புறம்னா என்ன, இதில் நாம் செயல்பட வேண்டிய அணுகுமுறை என்னங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியாக எழுப்புனீங்கன்னு சொன்னால் இதே விஷயத்தை தான் பார்க்குறோம். வேறு இன்னும் சில உதாரணங்களோட சில சம்பவங்களோடு இணைச்சி நம்ம பார்க்கலாம், உங்கள் பிரச்சனையோடு இணைச்சி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பசி எடுக்குதுன்னும் போது
அது வந்து தானாக சரி பண்ணாது. அப்போ புறத்தில் வந்து சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? இப்போ பசி உடம்பில் ஏற்படக்கூடிய பசியெல்லாம் வந்து நீங்கள் அகத்தில் சேர்க்கலாம், பட் இருந்தாலும் அது அகம்னிட்டு அடிப்போம். நம்ம மனசில் ஏற்படக்கூடிய எமோஷனை மட்டும்தானே சொல்கிறோம். இப்போ பசியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஏதாவது செயல்பட்டு தான் அதை நீங்கள் சரி பண்ணணும். இருந்தாலும் பாடியுமே வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது, அது நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மன சம்மந்தப்பட்டதை மட்டும், மைண்டில் உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடணும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், கண்ணாடிக்குள்ளேயும் நம்ம உருவம் தான் தெரியுது, வெளியே நாம தான் இருக்கோம், ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். கண்ணாடிக்குள்ளே தெரிய நம்முடைய உருவமும் ஒன்று போல தான் இருக்கும், வெளியே தெரிகிற நாமளும் ஒன்று போல தான் இருக்கும். இப்போ நம்ம தலை வாரணும், நம்ம எங்கே வாடுறது? நமக்கு தலை வாரணுமா, கண்ணாடிக்குள்ளே தெரிய உருவத்துக்கு வாரணுமா? கண்ணாடிக்குள்ளே தெரிய உருவத்துக்குள்ளே வாரிச்சுன்னு சொன்னால் அது நம்மளை வாரண மாதிரி அர்த்தம் இல்லை, ஆனால் நம்மளை நீங்கள் வாரிட்டீங்கன்னு சொன்னால் கண்ணாடிக்குள்ளேயும் வாரண மாதிரி தான் ஆயிரும். அது அப்போ நம்ம கண்ணாடிக்குள்ள இமேஜை பொறுத்தல நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெளியே நிற்கக்கூடிய நிஜ பொருளுக்கு என்ன பண்ணணும், அப்போ அதையும் அதுவும் அப்படி அதுக்காக இமேஜே இல்லாமலும் பண்ண முடியாது, இமேஜுமே தேவைப்படுது. நீங்கள் கண்ணாடியை பார்க்கலன்னு சொன்னால் தலை எங்கே இருக்கும், பொட்டு எங்கே வைக்கிறது, சேவ் எப்படி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி அதுவும் தேவைப்படுது. இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது, நம்மளை தான் சரி பண்ணணும். மொழியே அதுக்கு உதவியாக அகத்தினுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கலாம், அக உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இயற்கையாக மனது வந்து இயல்பாக விடணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ ஒரு கருத்து வருது சமுதாயத்திலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு காதல் கேட்குறோம், அதனுடைய மனவெழுச்சி நம்மளுடைய கருத்து முறையாகவோ இல்லை செய்யும்போது அதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும்னு கேட்குறேன். ஒரு கருத்துக்கு எதிர் கருத்தை நம்ம சொல்லலாம்ல மனதில் வரும்பொழுது, அப்போ அதை எதிர்கருத்து சொல்லும்பொழுது அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வருமா? அதாவது இப்போ சமுதாயம் கருத்துக்கு நீங்கள் கவுண்டர் பண்ணுறது கூட அது புறச்செயல் தான். இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தாமில்லாத ஒரு கருத்தை சொல்லிடுறாரு, உங்களுக்கு மனசில் பாதிப்பு ஏற்படுது. இப்போ அந்த பாதிப்பை நீங்கள் என்ன பண்ணணும்ன்ட்டுலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பாதிப்பு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். ஒருத்தரை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை குற்றம் சாட்டுறீங்க, அவர் மன சந்தோஷமாக படும், வருத்தப்படத்தான் செய்யும். அந்த வருத்தத்தை ஏதாவது பண்ணணுமானா வருத்தத்தை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இருந்தாலும் உங்கள் கருத்துக்கு அவர் கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவர் கவுண்டர் பண்ணத்தான் செய்வார். அதே மாதிரி அவர் வந்து சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கவுண்டர் பண்ணத்தான் செய்யலாம். அதெல்லாம் கூட ஒரு புறச்செயல் மாதிரி தான். அகத்தில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமாங்கிறது தான் கேள்வி. அது சம்மந்தம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. சரி, புறச்செயல்களை நம்ம இதெல்லாம் நம்ம மனசை கருத்து சொல்கிறது கூட புறச்செயலாக தான் எடுத்துக்கணும். சரிங்க. அவர் இறந்து போயிட்டார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரிடிப்பார் அவர் குணமாயிரும்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் சொல்லுது. இப்போ இதில் கதை முக்கியம் இல்லை, இதில் என்ன முக்கியம்னு சொல்லி சொன்னால் அவங்க அதை ரிலே பண்ணி அவங்க செயல்படுறாங்க. அப்போ கடவுளாலேயே காப்பாற்ற முடியலையே, கடவுளே வந்து நம்மளை ஏமாற்றிட்டு தான்ங்கும் பொழுது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையேங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு ஜேகே போயிடுறார். ஜேகே போனோன்னா ஒரு மனமுடைஞ்சு போய் ஒரு ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறார். ஒரு அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு அவர் அங்கே போய் உட்கார்ந்ததுனால அந்த மனசை வந்து அதுபோக்கில் ஏங்க விட்டுறார். அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் அவளை மனசை ரெகுலேட் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிறது, சமாதி நிலைக்கு போகிறது, தியானங்கள் பண்ணுறது, தவம் பண்ணுறதுங்கிறதுல அவர் டைம் போயிருந்திருக்கு. பிறகு என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் அது ஓடி எப்படியோ நடக்குதுன்ட்டு சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே அப்படியே கீழே வச்சிடுறார். அப்படி அந்த ஒரு சரணாகதி நிலைக்கு போகிறதுக்கு அது ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அவ்வளோ என்ன புறம்னா என்னன்னு நம்ம பிரிச்சுக்கணும். புறத்தில் தான் நீங்கள் சாதிக்கணும் ஒழிய அகத்தில் வந்து சாதிக்கிறதுக்கு நிச்சயம் ஒன்றுமே கிடையாது. அகங்கிறது ஒரு நிழல், நிழல் வந்து உயரமாக இருக்கணும் தாழ்வாக இருக்கணும்னு எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நடந்து போகிறீங்க, இது வந்து நம்ம ஒரு உங்கள் நீங்கள் நடந்து போகும்போது பக்கத்தில் புல்லாந்தரிசு இருந்துச்சுன்னா புல்லாந்தரிசில் உங்கள் நிழல் விழும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது கொஞ்சம் சாக்கடை இருக்குது, சாக்கடையிலையும் நீங்கள் தள்ளி அந்த பக்கத்தில் போனீங்கன்னா உங்கள் நிழல் சாக்கடையில் தான் விழும். ஐயையோ நிழல் சாக்கடையில் விழுந்துட்டுதே, நாம் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் போக வேண்டியதில்லை. நீங்கள் சாக்கடை அந்த வழியாக போனால் தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே போக முடியும். இல்லை நிழலை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நிழலை சரி பண்ணணும் தூக்கி நிறுத்தணுங்கிற வேலையே நமக்கு கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இப்போ நீங்கள் புறத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் சாதிங்க. அதை சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உண்டோ அதுக்கு வேண்டிய எனர்ஜி எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தே உங்கள் மனசே கொடுக்கும்.
அப்போ நீங்கள் மனசை வந்து செயலுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுக்கு எல்லா செயலுக்கும் மனசை பயன்படுத்திக்கிடுங்க. ஆனால் மனசை சரி பண்ணுறதுக்கு மனசை பயன்படுத்தாதுங்க. மனசை ஃப்ரீயாக விட்டுறங்க. இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், எங்கே நமக்கு செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருக்குது, எங்கே நமக்கு ஸ்கோப்பே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதை நீங்கள் அந்த பகுதியை ஒதுக்கிறோம். மன இப்போ நிழல் வந்து நிழலில் சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லைங்க போது நிழலை ஒதுக்கிடுறீங்க. நம்ம நடந்து போகிறதில் மட்டும் கவனம்னுட்டு பார்க்கும்பொழுது நடந்து போகிறதில் மட்டும்தான் இன்னும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பரை பார்க்குறதுக்காக நீங்கள் அவரை தேடி போகிறீங்க. அவர் வீடு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. நீங்கள் உங்கள் இங்கே இல்லாமல் பிரயாணம் பண்ணி நீங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது ராத்திரி 10 மணி. நீங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது என்னென்னு சொன்னால், அவர் என்ன பண்ணால் அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே பூட்டிட்டு எங்கேயோ வெளியே கிளம்பிகிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்களை பார்த்த உடனே, சரியப்பா நான் வந்து வீட்டில் உள்ளே இரு, நான் இங்கே ஒரு அவசரமான வேலை, நான் போயிட்டு எப்படியும் ஒரு நைட்டு நான் வர்றதுக்கு மணி நைட்டு 1-2 மணி ஆயிரும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப பயண கிளைப்பில் வந்திருக்கிறேன், எனக்கு விழுந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கதவெல்லாம் திறக்க முடியாது, அதனால் நீங்கள் வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு போயிருங்க, நீங்களே திருப்பி எப்போ வர்றீங்களோ அப்போ திறந்துட்டு உள்ளே வந்துடுங்கன்னு சொல்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு போகிறார். உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடு தெரிஞ்ச வீடு தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட்ரூமுக்கு போகிறீங்க. பெட்ரூமில் போய் பெட்ரூமில் லைட்டை போடுறீங்க. லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு முன்னால் அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்க கட்டில் படம் எடுத்தபடி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கதவை மட்டும் வெளியே பூட்டாமல் இருந்துன்னு வச்சுடுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. சரி, நண்பரை பார்த்ததெல்லாம் போதும், தப்புனோம் பிழைச்சோன்னு நீங்கள் மட்டும் தலை தெரிக்க ஓடிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பாம்பை நீங்கள் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் சினிமாவில் தான் பாம்பை பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி தான் முதல் முதல்ல பாம்பை பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் பாம்பை பார்க்குறீங்க, அது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, பாம்பு இந்த ரூமில் தானே படுத்துருக்கு, நம்ம என்ன ரூமில் போய் எடுத்துக்கிடுவோம்னு எல்லாம் உங்களுக்கு தோணாது. இந்த ரூமில் வந்த பாம்பு ஏன் அந்த ரூமுக்கு வராது? அதனால் என்ன சொன்னால், இது என்ன பண்ணணுங்கிற இது, இப்போ நீங்கள் வந்து இப்போ மனசில் வந்து வெளிப்பக்கமாக போயிடலாம், தப்பி ஓடிடலான்னு சொல்லி சொன்னால் உங்கள் கவனம் தப்பி ஓடுறதுல தான் இருக்கும். இப்போ தப்பி ஓடுறதுக்கு ஸ்கோப்பே இல்லைங்கும் பொழுது பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இதான் என்னென்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவு நமக்கு வேலையே இல்லைன்னு சொன்னால், அப்போ நம்ம கவனத்தில் வர்றது புறம் மட்டும்தான். இப்போ புறத்தை மட்டும் டீல் பண்ணும்பொழுது அந்த செயலை எப்படி செய்யணுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கும். இல்லைன்னு சொன்னால், நம்ம மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறது, மனம் சங்கடம் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் எப்படி இருக்குது நீட்டு சொல்லி மனசு சரி பண்ணுறதுலேயே உங்கள் கவனம் இருந்துகிட்ருக்கும். அது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வேலை எங்கே இருக்குன்னு சொன்னால் செயல்படுற செயலில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பாம்பு தான் நமக்கு ஏத்தாப்பில் இருக்குது, அதை டீல் பண்ணி தான் ஆகணுங்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பார்க்குறீங்க, அது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியுது. நீங்கள் எப்படி கண்டு பாம்பை கண்டு பயப்பட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் பாம்பு உங்களை கண்டு பயப்பட்டு தான் அப்படி தலையை தூக்கிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஒன்றும் பண்ணலை, அதுவாகவே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அப்படியே வந்த வழியே அப்படியே திரும்பி ஜன்னல் வழியே வெளியே போயிடுது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த புறத்தை எப்படி டீல் பண்ணுறதுங்கும்போது நம்ம அகத்தை டீல் பண்ண அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான். அகத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது ஏதோ தப்பி ஓடுற மாதிரி தான். புறத்தில் தான் நம்ம டீல் பண்ணோம், அகத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக, இப்போ நாளைக்கு காலையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கட்டணும். நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் 10 லட்சம் ரூபா கட்டணும். ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த 10 லட்சம் ரூபா கட்டலைன்னு சொன்னால் உங்கள் சொத்தெல்லாம் ஏலத்துக்கு வந்துடும், நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நிறைய ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி அடிச்சிடுறீங்க. இப்போ என்ன ஆகும், ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்கள் பாட்டு அமைதியாக ஆனந்தமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம். இப்போ அந்த ஃபுல் பாட்டில் அடித்ததுனால பிரச்சனை சால்வ் ஆகும்னா சால்வ் ஆகாது.
அப்போ நமக்கு வந்து ஆனால் மனவேதனைங்கிறது வேறு. மனவேதனையை சரி பண்ணுறதுக்காக நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்னதாவது உபாதையும் பண்ணோம்னு சொன்னால் அது மனசு சரி பண்ணுறதுக்கான உபாயம் தான் அது. அது இப்போ இந்த ஃபுல் பாட்டில் அடிக்கிறதுனால பணத்தை யாரும் சேர்க்கணும், பணத்தை கட்டுவாங்களான்னு சொன்னால் யாரும் கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டணும். இப்போ நீங்கள் பாட்டில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை கட்டுறதுக்கு என்ன ஒன்று செய்யணுங்கிற வேலையை கூட நீங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு முடக்கி போடுற மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் அகத்தை புறத்தில் இல்லை ஃப்ரீயாக விட்டுருங்க, அது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் புறத்தை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான இதுகளை வந்து அதைத்தான் நீங்கள் அதைத்தான் கவனம் பண்ணணும். இப்போ உதாரணமாக எங்கள் நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது, அது ஒரு தோட்டத்தில் இருக்குது. தோட்டத்தில் இருந்து நாங்கள் இந்த வீட்டில் இருந்து தான் நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போவோம். இப்போ நான் வந்து என்னையமா 9th standard படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், 9th அல்லது 8th அந்த படிச்சிருக்க டைமாக இருக்கும். அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அது சும்மா அங்கே மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ளே தான் கிடக்கும், கட்டி போடுறதில்ல. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த நாய் ஏம்பனால் வந்துட்டு வரட்டி விட்டு பார்த்தாச்சுன்னு சொன்னால் போனி வரட்டி விட்டான்னா வரட்டம் போக மாட்டேங்குது. அது என்னையை லீட் பண்ணிவிட்டு எனக்கு முன்னால் போயிட்டுருக்கு. அது ஏன் அதை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற வழியில் நிறையா தெருக்கள் வரும், அங்கே தெருக்களில் நிறைய தெரு நாய்கள் கிடக்கும். அந்த தெரு நாய்கள்கிட்ட இது மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை வரட்டி பார்த்தேன். அது சொன்னால் கேட்குற மாதிரி தெரில, அது லீட் பண்ணி போயிட்டுது. சரி நீ பட்டு நீனே தெரிஞ்சுக்கன்னிட்டு சொல்லி இப்போ விட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி முதல் தெருவை என்டர் பண்ணதுமே நிறைய நாய்கள் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு. இப்போ அந்த நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்குமா? பயத்தோடு தான் இருக்கும். இப்போ உண்மையிலே நான் வந்து அந்த நிறைய நாய்கள், ஒரு நாயாக இருந்தேன்னா ஏதாவது நான் என்னட்டு பண்ணி பார்க்கலாம், பல நாய்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சரி நீங்களே முடிவு பண்ணிடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ இந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைக்கு போயிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் அங்கே இருந்துட்டு நீங்கள் ஊருக்கு திரும்புகிறீங்க. அப்போ அவங்க ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் உங்கள் பழைய நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து எப்படியோ நீ நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒரு அன்பாக விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால் அந்த நாயும் அப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுது. எல்லார்ட்டையுமே எப்படியப்பா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த கடிக்க வந்த நாய்கள்லாம் என்னென்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கடிக்கிறதுக்கு போகிறோம், இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணுதேன்னு சொல்லி எல்லாம் அப்படியே வந்து விழிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. இப்போ இது அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணிட்டுது. அந்த கேப்பு கிடச்சதான் அது வழியே தப்பி ஒரே ஓட்டமாக ஓடி எங்கள் தோட்டத்துக்கே ஓடிட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த நேரத்தில் பயம் வரத்தான் செய்யுது. அந்த பயம் தேவையில்லைன்னு சொன்னால் அதை தூக்கி போட்டுட்டு அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நமக்கு என்ன எனர்ஜி வருதுங்கிறது முக்கியம் இல்லை, வந்த எனர்ஜி நீங்கள் தேவை இருந்தால் எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அது விட்டுடலாம். விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே கொண்டு வந்துடும். ஒரு நாய்க்கே அது வந்து நிகழ்ந்துருக்கு. இப்போ உதாரணமாக நாம் வந்து முன்ன கை எப்படி வச்சுருக்குறோம், கைக்கு மேலே ஒரு 50 கிலோ வெயிட்டில் ஒரு சூட்கேஸ் சுற்றிக்கு வைக்கிறோம். இந்த இதை தாங்க முடியுமா நம்மளால், கையை நசிங்கிறோம். இப்போ அதே நேரத்தில் அந்த கைக்கு வந்து 50 கிலோ தாங்கக்கூடிய ஆற்றல்லாம் கிடையாது. இப்போ கீழே ஒரு சூட்கேஸ் இருக்குது, நாம் தான் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போகணும். அதை வெளியே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே அதை தூக்கக்கூடிய ஆற்றல் கைக்கு வந்துடும். அதுக்காக எப்போவுமே கையில் வந்து அந்த 50 கிலோ தூக்குற ஆற்றல் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு எப்போ தேவை எப்போ வரும், அந்த வேலை முடிஞ்சுனா அந்த ஆற்றலும் போயிடும் நம்மளை விட்டு. இப்போ இதே மாதிரி தான் மனசு வந்து எப்போவுமே சில நல்ல எமோஷனோட, வேலைக்கு தேவையான எமோஷனோட சக்தியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது தானாகவே வரும். ஒரு எமோஷன் வரலைன்னு சொல்லி நம்ம அந்த எமோஷனுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவையில்லாத எமோஷன் கூட வரலாம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன எமோஷன் வருதோ அது வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கலாம், தேவையில்லைனா எடுக்காமல் விட்டுடலாம். சிலது எமோஷன் வரலன்னு சொன்னால் தானாக இந்த சூழ்நிலை கருதி தானாகவே வந்துடும் அது. இப்போ இந்த ஒரு நாய்க்கு டீல் பண்ணுறக்கூடிய எமோஷன் வந்து முதல்ல எடுத்த இடத்துல பயம்தான் வந்திருக்கும், பிறகு என்னென்னு சொன்னால் தேவையான எமோஷனை ஏதோ க்ரியேட் பண்ணி சூழ்நிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டு.
அதே மாதிரி என்னென்னு சொன்னால், இந்த அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து நம்ம சரி பண்ணி இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அகத்தை பொறுத்தல நம்ம மொத்தமாக அதை வந்து குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நம்ம அதை ஏற்றுக்கணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்ம நூல்களை படித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வந்தவர், அவர் ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் கருத்துக்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் நல்லாவே இருந்தேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம மகிழ்ச்சி நிம்மதியாக இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில என்னார். என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு மீட்டிங்க்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே போகணும், அந்த மீட்டிங் அங்கே தான் நடக்குது, அது ஒரு முக்கியமான மீட்டிங், அதில் கலந்துக்கிடலான்னு சொன்னால் நிறையா பிரச்சனை ஆகும், அதனால் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். 1.5 மணி நேரமாக பஸ்ஸுக்கு இருக்கிறேன், இன்னும் பஸ்ஸே காணும், இனிமே ஏதாவது பஸ் வந்தாலும் அதில் கூட்டம், அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்குமானே தெரில, அந்த மீட்டிங்க்கு போகலன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் ஆகும், எனக்கு ஒரு மன ஒரே டென்ஷனாக இருக்குது, நான் உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி மனசில் ஒரு டென்ஷன் வரலாமான்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லி சொன்னால், ஐயா வந்து இப்போ உங்களுக்கு டென்ஷனே வரலன்னு வச்சுக்கிடுங்க, மீட்டிங்க்கு ஒரு பஸ்ஸும் வரலை, மீட்டிங் முக்கியமான மீட்டிங் தான், உங்களுக்கு டென்ஷன் வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு மகிழ்ச்சி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் அந்த மீட்டிங் போவீங்களா? மகிழ்ச்சி வந்துனா நீங்கள் அந்த பக்கம் சரி மீட்டிங் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ டென்ஷன் வர்றதே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கறது தான், நீங்கள் ரொம்ப முக்கியமான மீட்டிங்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸை கூட பிடிக்க வேண்டாம், வேறு ஒரு வெஹிக்கிள் எடுத்து கூட நீங்கள் போயிடலாம். இப்போ நீங்கள் என்னென்னு சொன்னால் நேச்சுரல் ஏர் அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் உங்களுக்குள்ள ஒரு எமோஷனே வருது, அதனால் எமோஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டென்ஷன் வர்றது நியாயமானது தான். இப்போ நீங்கள் வந்து டென்ஷன் வருதுன்னிட்டு சொல்லி நீங்கள் டென்ஷனுக்கு எதிராகவே டென்ஷன் பண்ணுறது தான் தவறு, அதனால் டென்ஷன் வந்து இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுற மீட்டிங்கிறதெல்லாம் வந்து புறச்செயல்கள், புறச்செயல்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்த தான் செய்யணும், அது எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் முயற்சி பண்ண தான் செய்யணும், அது ஒரு முக்கியம்னிட்டு வர்றதுனால தான் அதுக்கு போக முடியாத தடங்கள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே ஏற்படுது, அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வருது, உங்களுக்கு ஒரு தூண்டுதல் நல்ல தூண்டுதல் கொடுக்கறது தான் வருது, அதனால் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. டென்ஷனில் இருந்து விடுபட்டு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறது தான் தவறு, அதனால் மனசில் வரக்கூடியதை இயற்கையாக எடுத்துக்கிடுங்க, டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க இன்னும் சொல்லி அவருக்கு ஆலோசனை பண்ணோம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், மனசில் வரக்கூடியது வந்து புறத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் மனசு ஃப்ரீயாக விட்டுருங்க, அது எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டோம், அதில் குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியராக இருக்கிறார், ஆங்கிலத்தில் பழமைகள் இதெல்லாம் ஆகிட்டார், எப்போவும் படிப்படினு புத்தகங்கள்லாம் படித்து நல்லாமல் பண்ணதில் அவர் கொஞ்சம் மென்டல் டிஸார்டர் ஆகிட்டார். அவர் யாரை பார்த்தாலும் என்னென்னா, கடவுளை நான் உனக்கு கடவுளை காட்டுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லார்ட்டையும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் தகராறு தாங்க முடியலன்னு சொல்லி தெருவிலலாம் ஒரே கம்ப்ளைண்ட், நாம் ஏதோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட்டு அறகுறையாக தான் அவருக்கு வேலை செய்யுது, அதனால் என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சிடறோம். அவர் உள்ளே இருந்துக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கார், வாங்க உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் வாங்க, எல்லோரும் உங்களுக்கு ரூமுக்கு திறந்து உள்ளே வாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கார். அவரு சரி கத்திட்டு தான் கத்திட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு அவரை பூட்டி வச்சுருக்குறோம், வெளியே வர முடியாத அவரை. இப்போ ஒரு நாள் காலையில் நாம் வந்து நியூஸ் பேப்பரோ இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறோம், அந்த இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை நியூஸ் வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் அந்த நியூஸை புரிஞ்சிட முடியும், ஏன்னா அது ஒரு முக்கியமான நியூஸு, ஆனால் ஒரு டெக்னிக்கல் வேர்டாக ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாங்க, அது அர்த்தம் நமக்கு புரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவர் அந்த ப்ரொஃபஸரை பூட்டியிருக்க கதவை லைஸாக லாக் பண்ணி ஐயா இப்படி ஒரு வேர்டு இருக்குது, இந்த வேர்டுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா அவர் கிளியராக சொல்லிடுவார், ஏன்னா அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் கரெக்டாக அர்த்தத்தை சொல்லிடுவார், அதுக்கு அவரை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அவர்கிட்ட போய் கடவுளை காட்டு அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னு சொன்னால் அவர் நம்மளையும் பைத்தியக்காரன் ஆகிடுவார். அதனால என் மனசில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது, தேவையானது வரும் தேவையில்லாத வரும், அதில் நமக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா நம்ம செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம்.
மனசளவில் வந்து நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி ஒரு நல்ல நிலைன்னுட்டே ஒரு நிலையே கிடையாது. அப்போ மனசை பொறுத்தளவில் சுதந்திரம் தான் முக்கியம். சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த சுதந்திர நிலை தான் உயர்ந்த நிலையை ஒழிய நல்ல அனுபவ நிலைங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் மனசு ஃப்ரீயாகிறது தான் முக்கியம். ஆனால் புறத்தை பொறுத்தளவில் நம்ம செயல்களில் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நிறையா நீங்கள் இப்போ ஆன்மீக இதுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, பற்று இருக்கக்கூடாது, பந்த பாசம் இருக்கக்கூடாது, அதுவெல்லாம் ஆன்மீகத்துக்கு விரோதமானதுங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லிச்சோன்னா மனசுக்குள்ளது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுக்குள்ளது, அகம் சம்மந்தப்பட்டது. அகத்தை பொறுத்தளவில் தான் நம்முடைய எமோஷன்ஸ் மேலே பந்த பாசங்கள் இருக்கக்கூடாது. எந்த எமோஷனாக இருந்தாலும் அது இது நல்ல எமோஷன், இது பிடிச்சிக்கிடணும், விடக்கூடாதுன்னு சொன்னால் அது பந்தமாயிடுது. புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் மனைவி மக்களோடு இருக்கிறது, சொத்து சுகங்களோடு இருக்கிறதெல்லாம் அது வந்து அதெல்லாம் பற்றுங்கிற கேட்டகரியில் வராதாங்க. நீங்கள் வச்சுக்கிடத்தான் செய்யணும். இப்போது நீங்கள் பந்த பாசங்கள் இல்லாமல் இருக்கணும், எல்லாத்தையும் ஈஸியாக சமமாக எடுத்துக்கிடணுங்கிறதெல்லாம் அங்கே சமமாகலாம் எடுக்கக்கூடாது. புறத்தை பொறுத்தளவில் ஒவ்வொன்றுக்கும் தராதரங்களை பார்த்து என்ன செய்யணுமோ என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் பண்ணத்தான் செய்யணும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஈக்குவல்ங்கிற மாதிரி அதை ட்ரீட் பண்ணால் தான் அந்த சம திருஷ்டியில் தான் அது வந்து அந்த ஃப்ரீயாக இயங்கும். நம்ம அங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாலே எங்கள் பிரச்சனை தான். இப்போ அகத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல், புறத்தை பொறுத்தளவில் ஒரு ரூல். இப்போ அகத்துக்கு வந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணுமான்னு சொன்னால் நம்ம என்ன தேவையில்ல, அது அதுவே சரியாயிடும். நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பண்ணையார், அவருக்கு ஒரு நாள் என்னென்னு சொன்னால் அந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு ஆசை. அவர் என்ன பண்ணுறாரு, குளத்துக்கு காலையில் கிளம்பி குளி போகிறாரு. அப்போ அங்கே என்னென்னு சொன்னால் அந்த குளம் வந்து கொஞ்சம் கலங்கி போயிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய அவருக்கு 100 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இன்னும் 100 வேலைக்காரங்கள்ட்ட என்ன சொல்லான்னு சொன்னால், எல்லாருமே அந்த குளத்தை தெளிய வைங்கப்பா நிட்டு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் தெளிய வச்சுட்டு தெளிஞ்ச உடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இவங்க அந்த வேலைக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உள்ள அந்த குளத்துக்குள்ளே யாரும் இறங்காமல், புதுசாக யாராவது வந்து இறங்காதபடி, புதுசாக யாராவது கலக்காதபடி கொஞ்சம் காவல் இருக்கிறாங்க. அந்த பண்ணையார் ஒரு ஆளை அனுப்பிவிடுறார் குளம் தெளிஞ்சிட்டான்னு சொல்லி பார்க்குறதுக்காக. அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துட்டு நம்ம பழையபடி பண்ணையார்ட்ட போய் சொல்கிறான், நீங்கள் 100 வரையும் தெளிய வைக்க சொன்னீங்க, ஒருத்தர் கூட குளத்தை தெளிய வைக்கவே இல்லை, எல்லோரும் சும்மா கரையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். உடனே அவருக்கு பண்ணையார் கோபம் வந்துடுது. எல்லோரும் குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை தெளிய வைங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு அனுப்பிவிட்டுறாரு. பிறகு எல்லாருமே குளத்துக்குள்ளே இறங்கினா என்ன ஆகும், பழைய விடியும் கலகம்தான். இப்போ இதே மாதிரி தான் சொன்னால், அகம் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானாகவே சரியாக வந்தோம், செட்டில் ஆகிடும். நமக்கு அங்கே வேலையே இல்லை, நம்ம வேலையை எடுத்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனை தான். ஆனால் இதே ரூலை வந்து நம்ம வெளியே வந்து வெளியே உள்ள வேலைகளுக்கு பயன்படுத்த முடியாது. எல்லாமே தானாகவே சரியாயிரும், யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாமே உலகமே தானாக இயங்கும், இல்லைன்னா ஆண்டவன் இயக்கிக்கிடுவோம், ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் நீ சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னால் எந்த வேலையுமே நடக்காது. அங்கே வந்து நம்ம வேலையை நாம் தான் செய்யணும். யாரோ ஒருத்தர் நமக்கு பதிலாக இன்னொருத்தர் செய்வாருங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம வேலை, நமக்கு எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை நாம் தான் செய்யணும். அகங்கிறது ஒரு அம்சம், புறங்கிறது அம்சம். புற அம்சத்தை பொறுத்தளவில் நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஸ்கோப் இருக்குது, அகத்தை பொறுத்தளவில் ஸ்கோப்பே கிடையாது. அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுறணும், அதை நீங்கள் வந்து டோட்டலாக அக்செப்ட் பண்ணிடணும். இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க, நீங்கள் வந்து இந்த ஆக்ஸன் சேல்னுட்டு சொல்லி இந்த ஏலம் விடுறதுக்குன்னு சொல்லி சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் போய் வந்து ஒரு கடையில் போய் வாங்குறீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரிப்பேராக இருக்குது, சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் பழையபடி கடையில் கொண்டு கொடுத்து, ஐயா சரியாக வேலை செய்யலை, வேறு பொருள் மாற்றி கொடுங்க, இது அப்படி சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஏலத்தில் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது ஏலத்துக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட விதிமுறைகள் இருக்குது. அந்த ஏலம் விடும்பொழுதே அவங்க என்ன சொல்லி ஏலம் விடுவாங்கன்னு சொல்லி சொன்னால், நான் அந்த பொருளை வந்து உங்களுக்கு ஏலம் விடுறேன், வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லி தான் ஏலம் விடுவாங்க. இதனுடைய குறை நிறைகளோடு நீ ஏலம் விடுறேன், நீ இது உனக்கு வேணும்னா எடுத்துக்க வேண்டாம்னா விட்டுரு. இதில் குறையும் இருக்கலாம், குறை இல்லாமலும் இருக்கலாம், நாங்கள்லாம் கேரண்டி சொல்ல முடியாது. இதை நாங்கள் ஏலம் விடுறோம், இதில் உள்ள லாப நஷ்டம்லாம் ஒன்றே சேர்ந்தது தான்,
நீ வேணும்னா எடுத்துக்க, வேண்டானா விட்டுருங்கிற மாதிரி அந்த குறை நிறைகளோட ஏலம் விடுறது தான் ஏலத்தினுடைய ரூல் அது. இப்போ அதே மாதிரி என்னன்னு சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், மோசமானது இருக்கும், நல்லது இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். அதை நீங்கள் டோட்டலாக அப்படியே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இந்த அகத்தை பொறுத்தளவில் அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஏற்றுக்கிடுறீங்க, முழு மனசோடு ஏற்றுக்கிடுறீங்க. அகத்தை பொறுத்தளவில் முழு மனசோடு ஏற்றுக்கிடும் பொழுது அப்போ அந்த அகங்கிறது அதுவாக இயங்கும். அதுவாக இயங்கிறதுக்கு நம்ம பாட்டில் ஒன்றுமே வேலையே கிடையாது. இப்போ புறத்தில் வந்து அதுவாக இயங்காது, அங்கே வந்து நம்முடைய பாட்டு என்ன இருக்குது அப்போ நம்ம சிந்திக்கணும், செயல்படணும், இதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்களாக பிளான் பண்ணணும், சிந்திக்கணும், செயல்படணும். தானாக நடக்குங்கிற ரூலை கம்ப்ளீட்டாக அங்கே எடுத்துடணும். அங்கே வந்து தானாக நடக்குங்கிற ரூலை எங்கே தப்பு, அங்கே நாமளாக தான் செயல்படணும். அதனால் அகத்துக்கு ஒரு ரோல், புறத்துக்கு ஒரு ரோலுங்கும்போது அகத்தை வந்து சுதந்திரமாக விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது புறத்துக்குமே வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் சப்போர்ட்டிவாகவுமே இருக்கும். ஏன்னா அகம் வந்து ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்னொரு சூழ்நிலை எதிர்கொள்கிறதுக்கு சரியாயிரும். அகத்தில் வரக்கூடிய உணர்ச்சிகள், அது இப்போ நம்ம அந்த நாய் உதாரணத்தை பார்த்தோம், அது வந்து பயத்தில் தான் ஏற்படுது. அந்த பயத்தில் மாட்டிக்கிட்டுன்னு சொன்னால் அந்த செயலை செய்ய முடியாது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கல்கத்தாவில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் மிஷினரியில் பாதிரியாருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காப்புல. அப்போ அவர் அந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க டெய்லி வந்து பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணுறத ட்ரைனிங்காக அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இவருக்கு என்ன பண்ணும், இந்த பையனுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மைக்கை பிடிச்சான்னா கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி பார்த்து, சைக்கியாட்ரிஸ்ட்டு யாரெல்லாமோ பார்த்தானாலும் அது சரியாக வரல. பிறகு அவர் நம்ம யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு பிறகு நமக்கு ஃபோன்லாம் பண்ணார். பிறகு அவருக்கு வந்து இந்த கருத்து, அந்த ஃப்ரீயாக விட்டுறணுங்கிற ஒரு இதில் வரும்பொழுதே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட்டு. அப்போ மனசை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொன்னாலே அது செயலில் ரிஃப்ளெக்ட் ஆயிடும், அது சரியாயிடுது. நம்ம தப்பாக நம்ம பிஹேவ் பண்ணுறது கூட சரியான முறைக்கு மாறிடுது. அப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆஸ்பெக்டை நமக்கு இது பண்ணணும். ஒரு ஆஸ்பெக்டில் என்னென்னு சொன்னால், மனசை நம்ம ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிடணும், புறத்தை வந்து நம்ம செயல்படுறதுக்கு நம்ம கற்றுக்கிடணும். அப்போ செயல்படுறது எப்படின்னு சொல்லி நம்ம கவனத்தை அங்கே செலுத்தணும்னு சொன்னால், செயல்படுறதுக்கான ஒரு உத்திகள்லாம் தானாக வரும். எப்படி செயல்பட்டால் சரியாக இருக்கும், எப்படி செயல்பட்டால் சரியில்லைங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும். அப்போ அந்த முறையில் நம்ம அதை டீல் பண்ணுவோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எண்ணங்கள்னு சொல்லி சொன்னால், ஒரு சம்பவம் இப்படி நடந்துருமோ நடக்காதோ நீட்டு சொல்கிறது நம்ம எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்கிறோம். அது நேச்சுரலாக என்னென்னு சொன்னால், எப்போவுமே ரெண்டு விதமான எண்ணங்கள் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கார் இருக்குது, இந்த காரை ஓட்டுறதுக்கு ஆக்சிலேட்டர் தேவையா பிரேக் தேவையா நீட்டு ஒரு கேள்வி கேட்குறோன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? பிரேக்கு போட்டால் கார் நிற்க தானே செய்யும், ஓடாதுல்ல. ஆக்சிலேட்டர் அழுத்தினா தானே கார் ஓடும். கார் ஓட்டுறதுக்கு பிரேக்கு தேவைன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால், ரெண்டுமே தேவை தான். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், நெகட்டிவ் தாட்டுமே கூட நமக்கு தேவை தான். அதுவும் கூட அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். தேவையில்லாத அளவுக்கு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். இப்போ உதாரணமாக, உங்களுடைய ஃப்ரெண்டு யாருக்கா யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களும் அந்த அதை வச்சு நல்லா இது பண்ணிடுறாங்க. அவங்க அந்த நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி தர்றதுக்காக வராங்க. சரின்னு சொல்லி நீங்களும் திருப்பி வாங்கிக்கிட்டு சொன்னாங்க. அவங்க அவங்கள ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி உதவி பண்ணிட்டீங்க, அப்படி உதவி பண்ணிட்டீங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அவங்க வர்ற நேரத்தில் நீங்கள் முக்கியமாக ஏதோ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, யாருக்கோ ஒரு இமெயில் அனுப்ப வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இது பண்ணி உங்களுக்கு உங்களை புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க நிறுத்துகிற மாதிரி தெரில, மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க போல் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஊன்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால்,
உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருதுன்னு சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. தேவையில்லாமல் வந்துட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதுங்க. அது வந்தால் வந்துட்டு போட்டேன்னு சொல்லி நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் தேவைக்கும் பயன்படும், சில நேரங்களில் தேவையும் இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. தேவையில்லாத அளவுக்கு அதை போய் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அது வந்தால் வந்துட்டு போட்டேன்னு விட்டுறேன். இல்லை, அது நீங்கள் எடுத்தால் தான் பயமாக மாறும். அது நீங்கள் எதையுமே வந்து எல்லா தாட்டுகளுமே அது நான் பிறகு நான் அடுத்தாப்பில் என்ன ஒரு தாட் அண்ட் திங்கிங்னுட்டு ஒரு டாபிக் இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். எல்லா உணர்வுகளுமே வந்து வந்த தாட்டுகள் எல்லாமே உடனே உணர்வாக மாறாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தா தான் அது உணர்ச்சிகளாக மாறும். அதனால் பயமெல்லாம் மாறாது. அது வரும், மாறினாலும் மாறும். நீங்கள் அதை நீங்கள் அது கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். கையில் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எந்த உணர்ச்சியுமே வந்த உணர்ச்சியெலாம் அது பாட்டுக்கு போயிடும். இல்லை தான், வரட்டும், வந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. நீங்கள் அதை வந்து வரக்கூடாதுன்னு நினைக்காதுங்க. நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் வர்றது பலமிழந்து போயிடும். பயத்தோடு தான் இருந்தாலும் பலமிழந்து போயிடும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதையே நினச்சின்னு சொன்னால் அது சுழலாக மாற்றிடுறீங்க. அதை ஏங்க விட்டுருங்க. நீங்கள் வந்து அதுக்காக வந்து உங்கள் உணர்ச்சிகளை வந்து மனசுகள் சிந்தனைகளெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. செயல்களை நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறீங்க. ஒரு ஒரு பாதை வந்து சரியில்லாத பாதை, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இப்போ அங்கே வந்து உங்களுக்கு தோணுதுனால இருட்டாக இருக்குது, இங்கே ஏதாவது பாம்பு எதுவும் கிடக்குமோ இன்னொரு பயம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போனோம்னா உண்மையிலே ரெண்டு பாம்பு கிராஸ் பண்ணுது. அப்போ நல்ல எவ்வளோ டார்ச் எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக போச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் இது பண்ணி ஹேண்டில் ஆகி நீங்கள் இது பண்ணி வீட்டுக்கு திரும்பிடுறீங்க. இப்போ உங்கள் பயம் வந்து நியாயமானது, நீங்கள் அதுக்கு செயல்படுறீங்க. இப்போ எது நீங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் வீட்டில் கரண்ட் இல்லை, நீங்கள் வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டு தான் உள்ளே வர வேண்டியிருக்கு, இருட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு பாம்பை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இந்த இருட்டுக்குள்ளே பாம்பு கிடக்குமோ இன்னு சொல்லி உள்ளே எழுது என்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ உண்மையில் என்ட அங்கே உள்ளே அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ரிகாஷனாக ஏதாவது ஒன்றும் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இப்போ நீங்கள் வந்து உடனே பாம்பு இருக்குமோன்னிட்டு ஒரு நினச்சிட்டு நீங்கள் நாலு பேருக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்கு ஓடியாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பார்த்துட்டு ஒன்றும் இருக்காது. அதனால் என்னென்னு சொன்னால் அதில் ஸ்கோப் இருக்குது, செயலுக்கு ஸ்கோப் இருக்குது. நம்ம பயத்தில் நியாயம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் கையில் எடுத்து அது சம்மந்தம் போய் பிஹேவ் பண்ணலாம். ஒரு காரணம் இல்லாமல் சும்மா வரத்தான் செய்யும், அது வரத்தான் செய்யும். மனசுங்கிறதே வந்து அது இயற்கையே அப்படி பல விதமான சஜஷன் பல விதமான ஐடியாக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா அதனுடைய இயற்கை. அதனால் அதை கண்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே உண்மைனிட்டு எடுத்துக்கிட வேண்டாம். அது சொல்லும், அது சொல்லலாம் சொல்லிட்டு போட்டேன்னு விட்ற வேண்டியதுதான். உங்களுக்கு எதில் வந்து சாத்தியம் இருக்கோ ஸ்கோப் இருக்கோ அதை நீங்கள் ரிலே பண்ணுங்கள், அதுக்கு நடவடிக்கை எடுங்க. காட்டுக்குள்ளே போகிறீங்க பாம்பு இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்து பயம் வந்துன்னு சொன்னால் அதை மதித்து நீங்கள் டார்ச் எடுத்துகிட்டு போங்க, ப்ரிகாஷன் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குமோன்னு சொல்லி நினச்சி நீங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டுட்டு நடக்காதுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க. ஐயா நமஸ்காரம். அம்மா சொன்ன மாதிரி எதிர்மறை சிந்தனை வரும்போது நம்ம மனசை வந்து அறிவு வந்து ஒழுங்குபடுத்தவே பார்க்குது, அந்த சமயத்தில் என்னையா பண்ணுறது? இல்லை, நீங்கள் அதை வந்து தேவையில்லைன்னு மட்டும் ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, உங்களை சரி பண்ணணுமா நிர்வாகம் பண்ணணுமாங்கிற மாதிரி. இப்போ நீ இதில் வந்து உண்மையிலேயே ஒரு பயமோ பாம்பை பற்றிய ஒரு பயமோ ஏதாவது ஒரு பயமோ வந்துன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே எங்கள் ஸ்கோப் இருக்கா, செயலுக்கு ஸ்கோப் இருக்கா, புறத்தை சரி பண்ணுறக்காக தான் அந்த சிந்தனை வந்திருக்கா, இல்லை உங்களை வந்து பயமே இல்லாமல் வச்சுக்கிடணும்னுட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களான்னு சொல்லி சொன்னால் உங்களை சரி பண்ணணும், உங்களை பயம் இல்லாமல் வச்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அகத்தை சரி பண்ணுறதுக்கு முயற்சியில் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். புறத்தை வந்து நீங்கள் சரி பண்ணத்தான் செய்யணும், புறத்தில் ஸ்கோப் இருந்ததுன்னா சரி பண்ணணும். இப்போ அதே நேரத்தில் உண்மையிலே எங்கே ஸ்கோப் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் டார்ச் எடுத்துகிட்டு போகலாம். உண்மையிலே இருக்கவஞ்செல்லாம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் போகிற பாதையிலெல்லாம் உங்களுக்கு துணையாக 100 பேர் வரணுன்ட்டு எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் ஃபோன் போட்டு கூப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவில் நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே முயற்சி ப்ரிகாஷனை பண்ணால் போதும். அகத்தை பொறுத்தளவுலாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, யாரையுமே கூப்பிட வேண்டியதில்லை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் முழு மனசாக அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும், அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும்.
மனசு வந்து அதுவாக இயங்கணும், நம்ம இதை இயக்கக்கூடாது. அது அதுவாக இயங்கிறது தான் நம்ம கற்றுக்கிடணும். அதனால் அது அதுவாக இயங்குதுங்கும்போது அது கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி தான், அது மனதினுடைய சரணாகதி. மனசை அப்படியே கீழே வச்சிட வேண்டியதான், அதை நம்ம சரி பண்ணி நல்ல நிலையில் வச்சுக்கிடணும், பயம் இல்லாமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால் ஒரு எண்ட்லெஸ் ஸ்ட்ரகிள் தான் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் நம்மள்கிட்ட போகவே போகாது. அதனால் மனசை பொறுத்தவரையில் அது எப்படி இயங்கினாலும் சரியாக தான் இயங்குதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். இதில் குறை கண்டுபிடிக்கக்கூடாது. இல்லை, இப்போ இதில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டான்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனையை அவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி பிரச்சனையை அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், உங்களால் முடியாததை நீங்கள் அவர் கையில் ஒப்படைக்கலாம், முடிஞ்சதையும் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி ஒப்படைச்சான்னு சொன்னால் அதுவும் தப்பாயிடும். அது உங்களால் முடியக்கூடியதை நீங்கள் தான் பார்க்கணும். உங்களால் முடியாததாக இருக்குது, அதை வந்து நீங்கள் இப்படி இறைவன் கையில் ஒப்படைக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கையில் கோயிலுக்கு போகிறதுனாலேயோ பிரார்த்தனை பண்ணுறதுனாலேயோ நீங்கள் ஒப்படைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அது அதனால் இப்போ இதில் நோக்கம் அதில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாமல் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு தேவையில்லாமே நம்ம டீல் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நீங்கள் வந்து புறத்தை டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் சில அணுகுமுறைகளை வச்சுக்கலாம். இப்படி சில அணுகுமுறைகள், சில பிரார்த்தனைகள் பண்ணிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அகத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் யாரையும் பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை. அங்கே பிரார்த்தனை பண்ணுறதுனாலே இருக்கிறத ஏதோ ஒரு வகையில் மாற்றி அமைக்கணுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அங்கே எல்லாமே ஓகே, எல்லாமே அது எப்படி இயங்கினாலும் சரியாக தான் இயங்குதுங்கிற மாதிரி டோட்டலாக அப்படியே கீழே வச்சிட வேண்டியதான். அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை, எல்லாமே ஓகே தான், எல்லாமே இறைவன் செயல் தாங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். புறத்தை பொறுத்தளவில் புற செயலுக்கு நீங்கள் பிரார்த்தனை கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஒவ்வொரு ஒரு ஆழ்ந்த விருப்பம்ங்கிறது அது எந்த கேட்டகரியில் வருது? கொஞ்சம் விருப்பங்கள், ஆசைகள், விருப்பங்கள்ங்கிறது நம்ம எல்லாமே நம்முடைய தாட்டு தானே, நம்முடைய நீங்கள் தாட் ஃபார்மில் தான் வருது, ஒரு மனசில் இருந்தால் வெளிப்படுது விருப்பங்கள். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு அழகான பொருளை பார்க்குறீங்க, அது உங்களுக்கு வேணும்னுட்டு நீங்கள் விரும்புகிறீங்க. இது அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எழுச்சியை உங்களுக்குள்ளே தூண்டிடுது, அப்போ அது மனசுலேருந்து தான் வருது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், வைக்கணும்னு சொன்னால் அது மேலே ஒரு விருப்பமே இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட முடியாது. அப்போ அந்த விருப்பங்கள் வந்து தேவை தான், அது வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அந்த விருப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு காரியங்கள் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆசைகள்ங்கிறது கூட சரியானது தான், ஆசைப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ விருப்பங்கள் வந்து அகத்தில் தானே ஐயா தோணுது? அகத்தில் தான் தோணுது. தோணுது, அதை எப்படி எடுத்துக்கிறது? அது எந்த அளவுக்கு நம்ம அதை விருப்பங்கள் வந்து அதில் நல்ல விருப்பமா கெட்ட விருப்பமா, இல்லை இது நம்மளால் முடியுமா முடியாதா, அப்படிலாம் அதை ஆராய்ச்சி பண்ணி புறத்துக்கு கொண்டு போய் அதை செயல்படுத்துறதா எப்படி சார்? இல்லை, அதான் அதான் எல்லாமே மனசை வச்சு தான் நம்ம செயல்படுறோம். மனசினுடைய உதவி இல்லாமல் எதையுமே செயல்பட முடியாது. இப்போ இந்த மனசை வந்து எல்லா செயலுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க, விருப்பங்களை பயன்படுத்திக்கிடுங்க, ஆசையை பயன்படுத்திக்கிடுங்க. அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்கட்டும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு ஒரு அமைதி, மன அமைதி கிடச்சிருக்கு, இந்த அமைதி நிரந்தரமாக இருக்கணும், எனக்கு வந்து துக்கமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு சொன்னால் மன உணர்ச்சிகள் மேலே ஆசைப்படாதுங்க, மன உணர்ச்சிகள் மேலே விருப்பம் கொள்ளாதுங்க. அதை இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அது எது வந்தாலும் இயற்கை தானே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், மனசை பொறுத்தளவில் நம்முடைய அணுகுமுறை வேறு, செயல்களை பொறுத்தளவில் நம்முடைய அணுகுமுறை. உங்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கலாம், ஆசைகள் எப்படி இருக்கலாம், அதை நீங்கள் புறத்துக்கு பயன்படுத்திக்கணும். ஆசை இல்லைன்னா ஒரு செயலுமே செய்ய முடியாது. எல்லாத்தையுமே மனசை வச்சு தான் நம்ம எல்லா செயலுமே செய்கிறோம். மனசை பயன்படுத்திக்கிடுங்க. ஆனால் மனசை வச்சு மனசையே சரி பண்ணணும்னே நினைக்காதுங்க. மனசை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க. அப்போ மனதில் வந்து ஆசை வர்றது அவசியம்தான், அவசியம் இருந்தால் அந்த மனதினுடைய ஆசையை விருப்பங்கள் இருந்தால் தான் செயல்படவே முடியும். மனசில் ஒரு விருப்பமே இல்லைன்னா எந்த செயலுமே பண்ண முடியாது. ஆனால் அதிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அதில் ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். வெளியே உள்ள செயல்கள் இப்போ விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஒரு இப்போ நீங்கள் கடையில் ஒரு பொருளை வாங்கலாம், அடுத்தவங்களுடைய பொருள் எனக்கு வரணும், அடுத்தவங்க ஒரு பொருள் இல்லாமல் இழந்து போயிடணும், நம்ம பொருளெல்லாம் நம்மகிட்ட வந்துடணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தர்ம நியாயத்துக்கு விரோதமான ஆசையாக இருக்கக்கூடாது, விருப்பமாக இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம ஒரு தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம், செயல்படுக்கலாம். ஆனால் ஆசை உங்களை அறியாமல் என்ன வேணாலும் வரும், அதை பற்றி நம்ம ஒன்றும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேணாலும் வரட்டும்,
அதை வந்து புறத்துக்கு சரியாக இருந்தது, நியாயம் இப்படி தான் நடக்குது, தர்மம் இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் நிறையா இருக்குது. நமக்கு வந்து அந்த கான்சியஸ் மைண்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சப்கான்சியஸ் மைண்டில் நம்முடைய இயல்பு, அந்த இயல்பை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஏற்றாமல் நண்பர் வர்றாரு, அவரை பார்த்தா அவங்களுக்கு என்ன உணர்ச்சி ஏற்படும்? மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் அவங்க சப்கான்சியஸ் மைண்டில் தான் வந்திருக்கு. ரெக்கார்டிங் அங்கே ரெக்கார்டிங்கில் இருந்தால் வந்திருக்கு. இப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்டில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வர்றாரு, பிடிச்சவர் வரும்பொழுது மகிழ்ச்சி வந்தது, பிடிக்காதவர் வரும்போது அதே மகிழ்ச்சி, சப்கான்சியஸ் மைண்டில் மகிழ்ச்சி இருக்குது, மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய பதிவுகள்லாம் இருக்குது, ஆனால் அது வெளிப்படாது. அப்போ சூழ்நிலையில் வந்து ஒரு என்ன தேவையோ அதுதான் வெளிப்படும். அதனால் நம்ம சப்கான்சியஸ் மைண்டெல்லாம் போய் நம்ம கை வச்சு சரி பண்ணணும் வைக்கணும்னு எல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த கான்சியஸ் மைண்டை நம்ம என்ன பண்ணணும், எது சரி எது தேவைங்கிறது நம்ம கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டா போகும். அதனால் சப்கான்சியஸ் மைண்டை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன இல்லாமல் நிறைய டீல் பண்ணுறாங்க, அது நிறைய தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் க்ரியேட் பண்ணிடும். அதனால் நம்ம வந்து சிம்பிளாக நம்முடைய கான்சியஸ் மைண்டை எப்படி வச்சுக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அதில் நம்ம நமக்கு தேவையானதெல்லாம் அங்கேயே இருக்குது. நான் என்ன புறம், நான் என்னன்னு தெளிவாயிட்டு தான் அகம் புறம். அதே மாதிரி நேற்று சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரெண்டு டாபிக் போதும், இது மட்டுமே உங்களுக்கு எல்லா தெளிவுகளையுமே கொடுத்துரும். நம்ம இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம லைஃபே வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். நம்ம லைஃபே வந்து வேறு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடையாக போகிற மாதிரி மாறிடும் அது. அதனால் இது வந்து நம்ம வாழ்ந்தே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சும்மா தியரி கிடையாது, இது நம்முடைய அனுபவமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால் இதில் நீங்கள் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் நீங்கள் புரியணுமோ அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பங்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முறை செல்ஃப் ஒரு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷனோ இதில் ஏதாவது மாற்ற மாதிரி இருந்தது, எங்கேயாவது ஒரு சுய முரண்பாடு எங்கேயாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, நீங்கள் கேளுங்க, அல்லது நீங்கள் பேப்பரில் கூட எழுதி கொடுங்க. நம்ம இன்னும் நம்ம ரெண்டு மூணு நாள் இருக்கிறோம், நாம் எல்லாத்தையுமே தரவாக பார்த்துருவோம். அதாவது நம்ம அந்த நாலு நாள் அஞ்சு நாள் முகாமில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஞானத்தில் ஒரு தெளிவு பெற்ற நிலையில் தான் நம்ம வெளியே போகணும். அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு முகாம் தேவைப்படாத அளவில் நம்ம இதே போதுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும்.